பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த மெசேஜ் டைமில் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் எப்படி பரிசுத்தாவியை ஊற்றி பயன்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக யோவான் 14:16 பார்ப்போமா. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பிரியமானவர்களே, நம்ம மூன்று காலங்களை பார்க்குறோம். அதாவது பிதாவின் காலம், இயேசு சுவாமியின் காலம், இன்னும் பரிசுத்தாவியின் காலம். இப்பொழுது நம்ம பரிசுத்தாவியின் காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆண்டவர் நம்மளை இந்த பரிசுத்தாவியினால் நிரப்பும் போது நமக்கு என்னென்ன காரியங்கள் கிடைக்கிது? முதலாவதாக நமக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுக்குறார். இன்னும் இரண்டாவதாக நம்ம சரியான டெசிஷன்ஸ் லைஃப்பில் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்குறார். வேதத்துலேயும் நம்ம அநேக உதாரணங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:17 பார்த்திங்கன்னா, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நம்ம வாசிக்கிறோம். ஸோ பிரியமானவர்களே, நம்ம மாம்சமானவர்களாக அங்கே இருந்தோன்னா ஆண்டவர் நம்ம மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். யார் மூலமாக இதை சொல்லுகிறார்? பேதுரு இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கடைசியான நாட்களில் யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று. இப்போது பேதுருவோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியை பெறத்துக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, அவிசுவாசியாக இருந்தார், இன்னும் பயமுள்ளவராக இருந்தார். அப்போ பாருங்கள், இயேசு சுவாமி 3வது நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் அவர் ப்ரீச் பண்ணுறார், 40 நாள் அவர் செய்தி கொடுக்குறார். அப்போ நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவியானவர் வரும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்வீங்க, இன்னும் மகத்துவமான அற்புதங்கள் செய்வீங்க, இன்னும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சியாக இருப்பீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் ப்ரீச் பண்ணுறார். அதே போல் பரிசுத்தாவியானவர் பேதுருவையும் மற்ற டிசைபிள்ஸையும் நிரப்புகிறார். அப்புறம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிடுது. பேதுருவோட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடுது. ஆண்டவருக்கு எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாக வாழ்ந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் அதிகமான அற்புதங்களை செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எப்படி அவங்களுக்கு இந்த தைரியம் வந்துச்சு? எல்லாம் பரிசுத்தாவியினால தான். அவங்கக்குள்ளே பரிசுத்தாவி வந்தோடனே அவங்க ஒவ்வொருத்தரும் தைரியம் அடைஞ்சு ஆண்டவருக்கே ஒரு சாட்சியாக நின்னாங்க. இன்னும் ஸ்தேவானுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னா, அவங்க கடைசியில் கல்லெறிந்து கொள்கிறாங்க. அவர் ஆண்டவருடைய காரியங்களை செய்கிறதுனால, ஆண்டவருடைய சீஷராக இருக்கிறதுனால அவரை கல்லெறிந்து கொள்கிறாங்க. ஆனால் அப்போ பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்போது அந்த நேரத்தில் அவர் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் அவரை பரிசுத்தாவியினால் நிரப்புகிறார். அப்படி நிரப்பும்பொழுது அவர் வானத்தை பார்க்குறார். வானத்தை பார்க்கும்பொழுது அங்கே இயேசு சுவாமி இருக்கிறார். அப்பொழுது அவர் ஜெபம் பண்ணுகிறார், சுவாமி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல, அவங்கள மன்னியும் அப்படின்ட்டு இவர் ஜெபம் பண்ணுகிறார். இன்னும் சிம்சோனோட வாழ்க்கையை பாருங்களேன், அவர் ஒரு சாதாரணமான மனிதன்தான். ஆனால் கர்த்தருடைய ஆவி வரும்பொழுது அவர் சிங்கத்தையே ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல் அவர் கிழிச்சிடறார். அவ்வளோ பலத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்குறார். இன்னும் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தாவியினால் நிரப்பும் போது ஆண்டவர் உங்களை பெரிய ஆட்களாக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் ஆட்களாக, ஆண்டவருடைய மகிமை உங்கள் மூலமாக வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறார். இன்றைக்கும் நீங்கள் சொல்லலாம், நான் வெறும் சாதாரணமானவன், எனக்குள்ளே எப்படி ஆண்டவர் பரிசுத்தாவியை ஊற்றுவார் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்தாவியினால் நிரப்புவார். நீங்கள் சொல்லலாம், நான் 6 வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் டெய்லி கேட்குறேன், ஒவ்வொரு மீட்டிங்க்கும் நான் வரேன், ஆண்டவருடைய பரிசுத்தாவியினால் என்னை நிரப்பணும் அப்படின்னு நான் கேட்குறேன், ஆனால் நான் ஒவ்வொரு தரையும் ஏமாந்து போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது நம்ம கேட்போம், நம்ம சேர்ந்து கேட்போம் ஆண்டவரை. இப்பொழுது கண்டிப்பாக உங்களை நிரப்பார். இது விசுவாசிக்கிறீங்களா?